ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மா. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன, கெட்டி மேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தனஷ்சந்திர சகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் எம்ஜிஆர் பீரியடில் அமைச்சராக இருந்த க ராஜாராம் பற்றி பார்க்குறோம். பெரியவாளை பார்க்க வந்திருக்கா மடத்துக்கு. பெரியவா மத்தியானம் ஓய்வில் இருக்கா. இவர் பெரியவாளை பார்க்க போகிறப்ப பெரியவா திரும்பி இவர் பக்கம் பார்த்து என்னங்கிறார். அவருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம், மனசில் ஏதோ பாரத்தோடு வந்திருக்க பிள்ளருக்கே என்ன அப்படின்னு பெரியவா கேட்கிறார். எதற்காக இந்த அமைச்சர் மனசில் பாரத்தோடு பெரியவா சன்னதிக்கு வந்திருக்கார் அப்படின்னா, அப்போ மழை இல்லை. தமிழ்நாட்டில் மழை இல்லாமல் ஏரி குளம் எல்லாம் வற்றி போய் விவசாயத்துக்கே ஜலம் இல்லாமல், ஆறு பாசனம் குளம் எல்லாமே தண்ணி இல்லை, சுத்தமாக தண்ணி இல்லை. நம்மலாம் எல்லா சூழ்நிலையும் பார்த்துருக்கோம். தண்ணி இல்லாமல் வறண்டு போய் குடத்தை எடுத்துட்டு தெரு தெருவாக போய் எங்கேயான லாரியில் தண்ணி கொடுக்குறாளா, எங்கேயான குழாவில் தண்ணி வருதா, நம்மலாம் நிறைய பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் மழை புரண்டடிச்சு வெள்ளம் ஒரு மாடி ஒன்றரை மாடி வரைக்கும் வெள்ளம் வந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் என்னென்னா இயற்கையோட சீற்றம். மழை வராமல் இருக்கு அப்படின்னா வருண பகவானோட ஆசி இல்லைன்னு அர்த்தம். மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி எல்லாவற்றையும் நாசம் செய்கிறது, எல்லாவற்றையும் வாரி சுருட்டி கொண்டு போகிறது அப்படின்னா அது இயற்கையினுடைய சீற்றம். இயற்கையெல்லாம் எப்போ எது நடக்கும் சொல்ல முடியாது. சுனாமி, புயல், சூறாவளி, வெள்ளம் சொல்கிறோம், இதெல்லாம் இதெல்லாம் சொல்ல முடியாது. எப்போ வரும் என்ன ஏது சொல்ல முடியாது. நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். மெட்ராஸில் இருக்கிறவா, தமிழகத்தில் இருக்கிறவெல்லாம் பல விஷயங்களை நம்ம கண்ணுக்கு நேரம் பார்த்துருக்கோம். இவர் என்ன சொல்கிறார், ராஜாராம் மகாபெரிவட்ட சொல்கிறார், மழை இல்லை அதனால் விவசாயம் இல்லை, எல்லாம் கஷ்டப்படுறா, ஏங்க இங்கே நாட்டில் இருக்கிறவெல்லாம் கஷ்டப்படுறா. இது பாருங்க, இது பொது நலம். இது ஒரு மழை பெஞ்சுது அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க பெய்யணும், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கணும், விவசாயம் செழிக்கணும், கால்நடைகளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கணும், மனிதனுடைய அன்றாட தேவைகளுக்கு போதுமான தண்ணீர் கிடைக்கணும், இவ்வளோதான். இப்போ நமக்கெல்லாம் அடிப்படை தேவைகள், அடிப்படை தேவைன்னா என்ன, உணவு வேணும். உணவு இல்லாமல் இருக்கவே முடியாது. உடை வேணும், ஏதோ ஒன்று, கந்தலோ கழுசலோ ஏதோ ஒன்று உடை இருக்கணும். உறையுள் அப்படின்னா நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இடம், ஒரு குடிசையோ ஏதோ ஒரு இடம் நமக்கு இருக்கணும். இதை தவிர நம்ம போகிறதுக்கான சாலை போக்குவரத்து வசதி, மின்சார வசதி, நல்ல காற்று, இதெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம். இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே தண்ணி இல்லாததுனால தமிழ்நாட்டில் எல்லாரும் கஷ்டப்படுறா, நான் விவசாய அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால இந்த காலத்தில் மழை பெய்யலை அப்படின்னா எல்லாரும் எண்ணெய் திட்டுவார். விவசாயம் செய்கிற அத்தனை பேரும் எங்கே தண்ணி இல்லை தண்ணி இல்லை அப்படின்னு எண்ணெய் திட்டுவா அப்படின்னு ராஜாராம் மகாபிரிவட்ட சொல்கிறேன். எதாக இருந்தாலும் நம்ம யார்கிட்ட கேட்குறோம், அரசாங்கத்துக்கிட்ட தான் கேட்குறோம். ஒரு ரோடு சரியில்லை அந்த ரோடை போட்டு கொடுக்கோங்கிறோம், ஒரு லைட் எரியிலே அந்த லைட்டை போட்டு கொடுக்கோன்னு கேட்குறோம்.
பயிர் வீணாக போச்சு, பயிர் வீணாக போச்சு, எதானு பணம் கொடுங்கோ காம்பன்சேஷன் கேட்குறோம். எதாக இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் போய் கேட்குறோம் நம்ம. இவர் சொல்கிறார் பாருங்க, இன்னைக்கு மக்கள்லாம் என்னை பழித்து பேசுவா, மழை பெய்யலை அப்படின்னா என்ன விவசாய இலாக்கா அமைச்சராக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு என்னை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சுடுவா. அதனால் பெரியவா ஏதான அனுகிரகம் பண்ணி மழையை வரவழைக்கணும், தமிழ்நாடு முழுக்க அந்த மழை பெய்யணும். இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலன்னு தான் காஞ்சிபுரத்தில் அந்த கூட்டம் முடித்தோன்னு மடத்துக்கு வந்தேன். நீங்கள் ஓய்வில் இருக்கிறத சொன்னாங்க, உங்களை பார்த்து சொல்லிட்டு போகணும்னு நினச்சேன். சரி, பார்க்க முடியலன்னா கூட உங்களோட சந்நிதியில் அதை மனசில் நினச்சிட்டு நான் உங்களை கணத்தில் போட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு நினச்சி வந்தேன். ஆனால் என்னோட நேரம் நல்ல நேரம், நீங்களே டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி என்னை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி எங்கிட்ட என்ன விஷயம்னு கேட்குறீள், இதுதான் பெரியவா எனக்கு வேணும் அப்படிங்கிற, இதுதான் புதுநலம் அப்படிங்கிறது. நீங்கள் புதுநலத்தோடு ஒரு பிரார்த்தனையை கோவிலில் வைங்கோ, மகாபலிட்ட வைங்கோ, நடத்தி கொடுத்துருவார். இந்த தெருவில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாளே, இந்த தெருவில் ரெண்டு மூணு குழாயில் தண்ணியே வரலையே, இவெல்லாம் ரொம்ப அவசரப்படுறாளே, எங்கெங்கேயோ போய் தண்ணி பிடிக்கிறாளே, கடவுளே பெரியவா இவளுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணுவோளே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி பாருங்க, நடந்துடும். நீங்கள் உங்களுக்குன்னு சுயநலமாக இதான நம்ம பிரார்த்தனையை வச்சோம் அப்படின்னா பெரும்பாலும் நடக்காது. அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும், நடக்கணும்னா நடக்கும். இங்கே பாருங்க, இவர் என்ன பண்ணுறார், பெரியவாட்டை சொல்லிட்டார், தன்னோட மனசில் இருக்கிற குறைய சொல்லிட்டார், நீங்கள் எதானும் பண்ணணும் அப்படிங்கிறார். மகாபிரிவு என்ன பண்ணுறார், அவர்கிட்ட அவரை பார்த்துட்டு சொல்கிறார், அப்படியா பெரியவாளுக்கு தெரியாது இருக்க முடியுமா, மழை பெய்யாமல் இருக்குது, தமிழ்நாடு வறட்சியாக இருக்குது, அங்கங்கே பூமி பாலம் பாலமாக வெடிச்சிருக்கு, ஒரு ஒரு பயிரும் காஞ்சு கருகி போயிருக்கு, ஜலம் இல்லை, இதெல்லாம் பெரியவாளுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த டயத்தில் எல்லாம் இப்படி தான் இருந்தது, அந்த டயத்தில் எல்லாமே இப்படி தான் இருந்தது. பெரியவா சொல்கிறானா, ஒன்றும் கவலைப்படாத, ஒன்று பெரியவா சரி வந்தாலே முடிஞ்சு போச்சு, யாராக இருந்தாலுமே அந்த மகானுடைய சந்நிதிக்கு நம்ம போனோம் அப்படின்னாலே நம்ம என்ன பிரார்த்தனையோடு போனோமோ, எதை அந்த மகான்கிட்ட சொல்லணும்னு நினச்சி போனோமோ அதெல்லாம் சொன்னதாக அர்த்தமாயிடும். மகானுடைய சந்நிதிக்கு போனாலே அந்த சந்நிதியில் மனப்பூர்வமாக நாம் பிரார்த்தனை செய்தாலே நமக்கு என்னென்ன தீரணுமோ எல்லாமே தீர்ந்து விடும், எல்லாமே நம்மக்கிட்டேருந்து போயிடும். என்ன ஒன்று, அந்த பக்தி, திரும்ப திரும்ப நான் சொல்கிறது அந்த பக்தி, அந்த பக்தி மட்டும் கொஞ்சம் ஆணித்தரமான பக்தி நமக்கு இருந்துடுத்து அப்படின்னா நம்ம வேண்டது சுலபமாக நடந்துடும், ரொம்ப சுலபமாக நடந்துடும். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.